தன் வாழ்வில் நீதி நேர்மையை கடைபிடித்து வாழ்வதால் உற்றார் உறவினர்களை இழந்து தனிமையில் வாழ நினைப்பார்கள். தனக்கு என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்திற்கு அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் ஆர் நடராஜன் பேசுகிறேன். இன்று நாம் காணப்போகும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாகும். இந்த விசாக நட்சத்திரமானது துலாம் ராசியில் 3 பாதங்களும் விருச்சிக ராசியில் 1 பாதமுமாக காணப்படுகிறது. விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விசாக நட்சத்திரத்தின் அதிதேவதை குன்றின் மேல் இருக்கும் குமரன் ஆவார். ஆகையால் துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவரும் நீதிமான்களாக காணப்படுகிறார்கள். தன் வாழ்வில் நீதி நேர்மையை கடைபிடித்து வாழ்வதால் உற்றார் உறவினர்களை இழந்து தனிமையில் வாழ நினைப்பார்கள். தனிமையில் வாழ்வதால் பல வெற்றிகளை கண்டு மகிழ்வார்கள். தனக்கு என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்திற்கு அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவரும் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தொழில்களில் வல்லுநர்களாக காணப்படுகிறார்கள். மேலும் விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவரும் தன் வாழ்வில் வெற்றி காண பழனி சென்று முருகர் வழிபாடு செய்வதன் மூலமும், ஆலங்குடி சென்று குரு பகவான் வழிபாடு செய்வதன் மூலமும் வாழ்வில் பல வெற்றிகளை காணலாம். துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவரும் தன் வாழ்வில் வெற்றியை காண ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு செய்வதன் மூலமும், பழனி சென்று முருகர் வழிபாடு செய்வதன் மூலமும் வாழ்வில் பல வெற்றிகளை காணலாம். துலாம் ராசி மற்றும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவரும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சுண்டல் கடலை மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமும் வாழ்வில் பல வெற்றிகளை கண்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.